ப்ரோக்ராம் வச்சதே டெவலப்மெண்ட் தான். உங்களுடைய டேலண்ட் என்னன்னு எல்லாருக்கும் தெரியணும். ஆனா என் கூட நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க, சின்சியரா ஒர்க் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்றோம். எல்லாரையும் பார்த்தா எல்லாரும் ரெண்டு நாளா மூணு நாளா அது வந்து அதுவும் எழுதப்பட்டதுதான். ஒருத்தர் இங்க வந்திருக்காங்கன்னா இப்ப ரிட்டர்ன் லால் சர்மா இங்க வரணும், என்னை சந்திக்கணும் பேசணுங்கிறது எழுதப்பட்டது. அதனால நல்லா டெவலப் ஆகும், உங்களுக்கு திறமை வெளிப்படணும். குரு பக்கத்திலே இருக்காரு. நன்றி. Always in city, many exhibitions take place. It's not the only one. In the gallery, the exhibition is very important. Sirga Katti Perugu Vaalga Appadingara Maari, Irfan and Senthil, they had vast experience in the field of art. As well as recently, they closed in one gallery, such a way they developed and helped the art and artist. அந்த இதில் இந்த ப்ளாட்ஃபார்மில் அதில் சேர்ந்ததில் இங்கே மாதிரி வீர ஷோ இருக்குதுல ரொம்ப சரியானதாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. அப்புறம் தெர் ஆர் மெனி பீப்புள் ஹாவ் மெனி டிஃப்ரெண்ட் க்வெஸ்சன் மேபி த ப்ரெஸ் பீப்புள் ஆல்சோ ஹியர். இப்போ இந்த ஷோ வைக்கிறதுக்கு வச்சு அஞ்சு நாள் முடிஞ்சு, ஆறு நாள் முடிஞ்சு, ஏழு நாள் முடிஞ்சுன்றது கூட மக்கள் வர மாட்டாங்க, பேப்பர்லேயும் வராது, ஒன்றும் சேல்ஸ் இருக்காது. இட்ஸ் ஓகே, அது மாதிரி தான் இருக்கிற ஷோலாம் இருக்குது. பட் மாதிரி காட் த ரைட்டர்ஸ் ஒன்டே ஏர்லியர் ஒன்டே கொண்டு பிகாஸ் ஆஃப் தி கேலரி டேக்கிங் த இனிஷியேட்டிவ் டு ப்ரொமோட் நாட் ஐ திங்க் நாட் பார்ஷியல் பட் இஸ் ரெண்டில் அண்ட் எஃப்ஆன் தே வில் டூ சச் எ வே. That's why they told me, she asked me, can I have shows? Definitely you consult with the 17 and 81, they will tell you properly and all. The padangalam, yendanda kalathile eppa pannadukiradhile enakku nalla theriyum. Of course, one or two, I'm not there. And the remaining paintings, when she started, just like the, because she had that much, you know, energy and, adha enna solradhu, aagum. இதில் படம்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு வளர்ந்த பிள்ளை குழந்தையினுடைய தன்மை, வளராத குழந்தையினுடைய வேலைப்பாடு அப்படின்னு அந்த படத்தெல்லாம் நீங்கள் பார்க்கணும். மாதிரி ஏஜுக்கு பண்ண படங்கள்லாம் அது கிடையாது. இந்த பெயிண்டிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் வாட் இஸ் திஸ் பெயிண்டிங், வாட் எல்ஸ், என்ன சொல்கிறதுக்கு வர்றது அப்படின்னா ஆர்ட் இட் இஸ் நாட் திஸ் இஸ் நாட் இது வந்து ப்ராப்பராக தட்ஸ் வை தே சே செல்ஃப் தாட். அவங்களுடைய தாட் இங்கே எங்கெங்கெல்லாம் இருக்குது அது அதுதான் மாதிரி. தெர் இஸ் நோ கனெக்ஷன் பிட்வீன் தட் பட் தெர் இஸ் அ கனெக்ஷன். நீங்கள் டோட்டலி ஷி ட்ராவல்டு வேறு வேறு இதை பார்த்தீங்கன்னாக்க மாதிரி அங்கே கனெக்டடாக இருப்பாங்க. அட் சேம் டைம் அதர் பெயிண்டிங்கில் கனெக்டடாக இருக்க மாட்டாங்க, பட் வேற ஒரு பெயிண்டிங்கோடு இருப்பாங்க. பட் இந்த காலேஜ் ஸ்டடி தெர் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக தெர் இஸ் நோ லீனியர் லைன்ஸ். அஸ் அ பெயிண்டர் ஐ கேன் சே ஒரு லீனியர் லைனில் இருந்தால் ஒரு குழந்தை படம் பண்ணுறது, குழந்தை இல்லை மாணவர், ஒரு ஆர்டிஸ்ட் லேர்ன் பண்ணணும்னா இந்த லீனியர் லைனில் இருந்து தான் வரும். லைன் ட்ராயிங் தென் பர்ஃபெக்ட் இருக்குது, நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப். அது எதுலுமே இல்லை இதுங்க, அது எதுவுமே இல்லாமல் ஒரு குழந்தை போன்று அப்படி வந்துங்க. அதில் மாதவி ஹர்ஷியாவின் டிஃப்ரெண்ட் டிசிப்ளின், நாட் ஒன்லி இன் ஆர்ட். She's a dancer, she's a model, she's an actor, she's a scientist, she's a writer. And they hear it. Psychologist, hypnotherapist. அது அவங்க இருக்குது. பட் ஷீஸ் அ வெரி எனர்ஜெட்டிக்னா, அந்த எந்த டைமில் எந்த சப்ஜெக்டை நீங்கள் தொட்டாங்களோ அவளுடைய அந்த வாழ்ந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து வச்சுக்கிட்டு அது ஒரு விஷயத்த அதை சொல்கிறதுக்கான தகுதி இருக்குது. எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிற மாதிரி ஐயோ எனக்கு தெரியாது சார்னாலாம் கிடையாது. ஒரு விஷயத்த நான் சொன்னோம்னாக்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே எடுத்துக்கிட்டு போகிறதும், அட் சேம் டைம்
See, we have always the space to discuss. What the person took on a person to get a space between there. But I don't know what you did like it. Other than the Padangla, so there, the Pathaka, Pritchard, you know, Anja artist to Panama or a field as an artist, or a writer or the press people, and then you do a character upon the other character upon it. But in a camp, ஒரு ஃபுல்லாக இருக்குது, ஒரு இதில் வந்து காளி மாதிரியாக இருக்குது, இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாக்க இது எதை சொல்ல வருதுனாக்க எல்லாமே மாதிரியே தான் சொல்லுது, வேற யாரையும் சொல்லவே இல்லை. இந்த படங்கள் எல்லாமே மற்றவர்களையும் சொல்லவில்லை, மாதவியை தான் சொல்லுது. அப்படி தான் சொல்ல முடியும். மாதவி உள்ளார என்ன இருக்குதோ அந்த டைமில் அதை அப்படியே பண்ணுறது. இதை பண்ணுறமே இதுக்கு கனெக்ஷன் இருக்கா, முன்னாடி இருக்கா, பின்னாடி. தட்ஸ் வாட் ஐ யூஸ் டு சே. நீ அந்த அந்த நேரத்துக்கு நீ பண்ணுற நேரத்துக்கு நீ உண்மையாக இருக்கணும். நேரத்தில் யூ ஷுட் பி வெரி ஜெனுவன் வென் யூ ஸ்டார்ட். நான் இப்போ பேசுறதுக்கு நான் உண்மையாக இருக்கணும், அதர்வைஸ் நத்திங். அது இது அதை நான் மாதவிட்ட கண்டுபிடிச்சேன். நார்மலாக நோத்தம் இல்லைன்னு சார், அது சரியில்லைன்னு சரியில்லைன்னு சொல்லுவோம். அந்த ஒரு அப்போ ஃபர்ஸ்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணதை அழைச்சிட்டு வந்து நண்பர் நான் பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ தான் வராங்க, இன்னும் பெயிண்டிங்லாம் பார்க்குறாங்க. So, the different experience, I am not guru for, நான் குருனாக்க நான் டீச் பண்ணுறதுனாக்க ஒன்லி நான் வந்து வேறு சப்ஜெக்டை நான் டீச் பண்ணியிருக்கணும். நான் வந்து யூ கோ டு காலேஜ் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருப்பேன். யூ கோ லேர்ன் ப்ராப்பர்லி ஃபண்டமெண்டலாக அடிப்படையாக வரேன். பட் நீ குருனா உனக்கு வேறு ஒரு டிசிப்ளின்லாம் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கனாக்க மெனி டிஃப்ரெண்ட் டிசிப்ளினில் இருந்துட்டு இன்ஜினியர், டாக்டர்ஸ், everybody is coming to the field of art. Why? They want to explore. Adha adha thaan eda irukudhu ma kaatti. That's why I used to say neenga idhula paathinaakku ovvorum onnu solluvinga. Madhavi padam panni mudichaadhu. Madhavi thirumbum koopi kettaaga tomorrow experience day after tomorrow after 5 days idhu vera solluvaanga. That is an art, it is not mathematics. 3, 4, 7 தான். இன்னும் எல்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேன், அவர் நிறைய படிச்சிருக்காரு, ஒரு வாத்தியார் அதில் 19 சொல்லுவார், 5 சொல்லுவார், கிடையாது. 3, 4, 7 2, 2 தான் 4 தான். தட் இஸ் அ மேத்மெட்டிக்ஸ், ஆர் நாட் மேத்மெட்டிக்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி பிக்சர் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ். ஒன் டூ த ஃப்ரெண்ட் ஆஃப் த ஆர்ட். இந்த அந்த படத்துக்கு முன்னாடி நான் நிற்கிறவன் யாருன்னு சொல்லுவாங்க தான் ஆர்ட். மாதவி லெஃப்ட் த ஃப்ரம் தி பெயிண்டிங். மாதவி கிடையாது, மாதவி படம் பண்ணத்துக்கு பிறகு மாதவி அந்த இடத்துல அந்த இடத்த விட்டு வேனிஷ் ஆகிறான். பார்க்குறவங்களுக்கு என்ன ஞானம் இருக்குது, பார்க்குறவங்களுக்கு என்னவா பார்க்குறாங்க, இந்த படத்தை பார்த்துட்டு என்ன இருக்கு, ஏன் எப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த சொந்த இதை என்ன சிம்பனி அவங்களா இருக்கே அதோட ரிலேட் பண்ணி பார்ப்போம். இப்படி ரிலேட் பண்ணி வந்தது தானே ஒழிய முறைப்படுத்தப்பட்ட கல்வி கற்றுக்கிட்டு பண்ணவங்களோட ஓவியங்கள் அல்ல இது. அப்போ முறைப்படுத்தப்பட்ட கல்வி கற்றுக்காமல் இவங்க பண்ணுறாங்களேன்னாக்க பண்ணுறாங்க. பிகாஸ் ஷி ஹேட் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட். ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுமே இல்லைங்க, சும்மா ரெண்டு மணி நேரம் உட்காந்துருக்கேன், ஏதாவது கற்றுக்கலான்னு சொன்னாக்க காலேஜ் போகுது, வேறு ஏதாவது ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லலாம். ஷி இஸ் பிஸி வித் அதர். எனக்கு பெரிய ஷாக்கு, இவ்வளோ படம் எப்படி பண்ண முடியுது, எப்படி இதுக்கு செலவு பண்ண முடியுது, வேர் இஸ் ஷி கெட்டிங் மணி. சேமிப்புங்கிறது ரொம்ப பூவார். ஷி இஸ் வாட் எவர் மெனி கம்ஸ் ஷி வில் உடனே ஸ்பெண்ட் பண்ணி அதை பண்ண. எனக்கு ஷாக்காக இருக்குது, நான் கேன்வாஸ் வாங்கணுமா அந்த ஒரு பண்ண சார், நான் 10 அடியில் கேன்வாஸ் ஒரு பெரிய ரோல் வாங்கி வச்சுருக்கேன். பேசிட்டு அது ஆன்மீகமாக அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு ரொம்ப டெப்த்தாக அந்த ஒரு சப்ஜெக்டை பேச முடியும், பேசுவாங்க. அது எப்படி முடியுது, அதுதான் அந்த படத்தில் சொல்கிறது. இதில் ஒரு இதில் ஒரு கம்ப்ளீட்னஸ், ஒரு படம் வந்து எப்போ முழுவே பெறுது அப்படின்னு நீங்கள் ஆஸ் எ பெயிண்டர் நான் சொல்லுறேனாக்க, நான் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது, நான் திரும்ப திரும்ப பண்ணும்பொழுது ஒரு கம்ப்ளீட்னஸ் வரும், ஒரு ஃபினிஷிங் வரும், ஒரு ஃபைன்னஸ் வரும். அதை தான் அழகுன்னு சொல்கிறது கடைசியாக. ஸோ ஃப்ரீஷிங் இல்லாமல் கம்ப்ளீட்னஸ் இல்லாமல் இருக்கிறது அழகுங்கிற ஏரியா இருக்காது. இட்ஸ் அ கிரியேஷன்.
இட்ஸ் ஆல் கிரியேஷன், இட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட், தேர் இஸ் நோ கம்ப்ளீட், டெஃபினெட்லி, பட் இட்ஸ் நாட் கம்ப்ளீட்டட். எங்க வந்து ஒரு அழகா இருக்குன்னு சொல்லுங்க, ஒரு படம் கூட அழகான படம் கிடையாது. அழகானவர்களுக்கு அறிவு இருக்காது, அறிவு இருக்கிறவங்களுக்கு அழகு இருக்காது, இப்படி நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஆனால் இந்த படங்கள்லாம் எதை சொல்ல வருதுனாக்க, மாதவியினுடைய கருத்துக்கள், மாதவியுடைய இந்த டே டு டே ஃபீல்ஸ், இந்த சொசைட்டி பற்றி, வாட் இஸ் அவளுடைய கணிப்பு என்ன, ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி இது என்னது, உள்ளார் இருக்கிற மனசு என்ன சொல்லுது, ஆன்மீகத்தை பற்றி என்ன இருக்குது, எதை பற்றி, கடவுளை பற்றி, எல்லாத்த பற்றி, ஒரு மாடலை பற்றி, ஒரு 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 இந்த ஒரு படத்தை அது ஒரு அழகுங்கிறதெல்லாம் தாண்டி அழுக்குப்படாமல் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வகையில் தான் இந்த எக்ஸிபிஷன் நான் பார்க்குறேன். அதில் வந்து சி பெயிண்டட் அந்த பெயிண்டை எனக்கே ஒன்று ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த பெயிண்டிங் ஐ ஹாவ் த பெயிண்டிங் ஒரு சின்சியாரிட்டி, அதுதான் இந்த பெண்ணை இந்த அளவுக்கு வாழ்த்தி கொண்டுட்டு போகிறது. இவங்கெல்லாம் இவங்களை பெரியவங்கள்லாம் வந்து எதை வச்சு அவங்களுக்கு ரிலேஷன் ஆக முடியுது, எதை வச்சு அவங்களுக்குலாம் வர முடியுதுனாக்கா, சச்ச கேரக்டர் சீரீஸ் வெரி வெரி லிமிட்டட், மாறி மாறி அப்படி தான் நான் சொல்லுவேன். அழகான கருவத்துக்காக சப்போர்ட் பண்ணுறது கிடையாது, அதுக்கெல்லாம் வேறு வேறு டிசிப்ளின் இருக்கு, அங்கெல்லாம் வந்துடுவாங்க. ஆனால் இதில் வந்து வித்துருமா, சார் சொன்னது மாதிரி இதை வித்துருமா, இதை பத்திரிக்கையில் எப்படி எழுதுவாங்க, இதனால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த ஃபீல்டு. யாராவது மீட் பண்ண ஆர்டிஸ்ட் மீட் பண்ணாங்க, சார் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா, எந்த ஃபீல்டுன்னு நான் கேட்பேன். ஆர்ட் ஃபீல்டுன்னா இதில் கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஆர்ட் ஃபீல்டை பற்றியும் வியாபாரத்தை பற்றியும் நினச்சிட்டு இருக்கிறோம், ஆர்டிஸ்டாகவே இருக்க முடியாது. அவன் வேறு படம் பண்ணுறது, பாரதியார் நினைச்சார் இன்றைக்கி எல்லோரும் வாழ்த்தவங்க அப்படின்னு கவிதை என்ன அப்படியே நினச்சார், அவர் பாட்டு எழுதினார். அது மாதிரி நமது வேலை செய்வது தான். அது ஹிப்னோ தெரப்பி படிச்சுட்டு ஒரு ஃபிலிமில் போயிட்டு ஒரு மாடல் ஆகிட்டு ஒவ்வொரு இது இருக்குது. மாதவி உனக்கு ரொம்ப ஜலசு, நிறைய பேர் உனக்கு போராமல் இருக்காங்க. எனக்கு இவ்வளோ டிசிப்ளினில் இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த கூட்டம் நிறையும், இந்த அறை நிறையும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். உனக்கு வளர்ச்சி, அப்படிப்பட்ட வளர்ச்சி, வாழ்த்துக்கள். கவலைப்படாமல் தொடர்ந்து நான் இதிலேயே இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். தேர் இஸ் எ பிளேஸ் இது ஒன்று, இப்போ நீ என்ன பண்ணுறியோ அது வந்து அங்கே எடுத்துகிட்டு போகும். இந்த படங்களை வந்து மாதவிக்காக வாங்குறவங்க இருப்பாங்க, இந்த படத்துக்காக வாங்குறவங்க இருப்பாங்க. ஓகே, பணத்தை வச்சுக்கோ, இதெல்லாம் இருக்கும். இதை அப்ரிஷியேட் பண்ணுறவங்க வேறு ஃபீல்டில் இருப்பாங்க, இங்கே வராமல் கூட இருக்கலாம், எப்பயாவது கூட விற்கும். இந்த கேலரியில் இருக்கும் பொழுது வாங்குவாங்க, இல்லைன்னா நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போன பிறகு கூட வாங்குவாங்க. இன்றைக்கி ரொம்ப வளர்ந்த நிறைய செலவு பண்ணுற ஆர்டிஸ்ட்டுங்கெலாம் வந்து கவர்மெண்ட் ஒன்றும் பண்ணலை, ப்ரைவேட் ஒன்றும் பண்ணலை, இப்படியெல்லாம் நிறைய என்ன பெரிய சர்ச்சைகள்லாம் நடந்துகிட்டு இடத்துல எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு ஷோ பண்ணுறது ஒரு நவீனத்தோடு சேர்ந்த ஒரு தலைமை. மிருகம் பாதி மனுஷன் பாதின்னு அவர் கமலஹாசன் சொன்னாலும், நீ இந்த நவீனம் பாதி மற்றது பாதி தான், அது முழுமை பெறாத ஓவியங்கள் தான். ஒரு முழுமை பெறாத மனிதன் தான் தன்னை வளர்ச்சிக்கான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு முன்னாடி போக முடியும். நான் எல்லாம் பண்ணிட்டேன்னாக்க செத்துலான்னு நான் சொல்லியிருக்கேன், நான் எல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு உண்மையே கிடையாது, நான் எல்லாம் பண்ணிட்டேனாக்க தேவையில்லையே இந்த சொசைட்டிக்கு, நான் இன்னும் ஏதாவது பண்ணணும், ஏதாவது இல்லை, ஏதாவது பண்ணுறது ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, நான் இதை செய்வதற்காகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த சொசைட்டிக்கு தேவை. அது மாதிரி அந்த பெஸ்ட்.